யூடியூப் நேர்களுக்கு எனது அன்பான வணக்கம் இன்றைக்கு காணொலியில் நாம் பார்க்க போகிறது மாணிக்க வாசக பெருமான் அருளி செய்த திருப்பள்ளி எழுச்சியின் ஏழாவது பாடல் பாடலை பார்த்துட்டு நான் பொருளை சொல்றேன் போகலாம் அது பழச்சுவை என அமுதென அரிதற்கு அரிதென எழுதென அமரரும் அரியார் இது அவன் திருவுரு இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கு எழுந்தருளும் மதுவளர்பொழி திரு உத்தரகோசமங்கை உள்ளாய் திருப்பெருந்துறை மன்னா எது எமை பணி கொள்ளுமாறு அது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே இதான் பாட்டு பாட்டுக்கு பொருளை சொல்கிறேன் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா பரம்பொருளானது எப்படிப்பட்டது அப்படின்னு அது பழச்சுவை என ஒரு பழத்தின் சுவை போன்றது அப்படின்னு ஒரு கனியின் சுவை போன்றது அப்படின்னோ அமுதென அமுதம் போன்று தித்திக்கக்கூடியது சகாவரம் அழிக்கக்கூடியது அப்படின்னும் அறிவதற்கு அரிதென அதாவது அறிவதற்கு இயலாதது எட்டாதது அப்படின்னோ எளிதென ஆனால் அன்பர்களுக்கு அது எளிதாக கிடைக்கக்கூடியது அப்படினோ அமரரும் அறியார் இப்படிப்பட்ட தன்மை உடையது அப்படின்னு பலவிதமாக சொல்லப்பட்டாலும் அதை தேவர்களும் அறிய முடியாதவர்களாக அது எப்படிப்பட்டதென்று அறிய முடியாதவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் இந்த பூமியிலே அந்த சிவபெருமான் கருணை கொண்டு எப்படி இருக்கிறான் என்றால் இது அவன் உரு அவன் தெளிவாக இந்த உருவத்தில் இருப்பதாக சொல்லப்படுகிறது இது அவன் திருவுரு இவன் அவன் எனவே இவனே அந்த பரம்பொருள் எனும்படியாக எங்களை ஆண்டு கொண்டு எங்களை ஆட்கொண்டு இங்கு எழுந்தருளும் இங்கே எழுந்தருளி இருக்கின்றான் அப்படின்னு சிவபெருமானை சொல்கிறாரு அப்படி சொல்லிட்டு அவர் எங்கே இருக்கிறார் அப்படிங்கிறதுல மது வளர்பொழில் திரு உத்தரகோசமங்கை உள்ளாய் தேன் சிந்துகின்ற சோலைகளை உடைய உத்தரகோசமங்கை என்கிற திருத்தலத்திலும் இருக்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பெருந்துறை மன்னா இந்த திருப்பெருந்துறைக்கு இறைவனே அப்படின்னு சொல்கிறாரு அதாவது இங்கே திரு உத்தரகோசமங்கை அப்படிங்கிறத இந்த இந்த பாட்டில் தான் அவர் குறிப்பிடுகிறார் ஏன்னா மாணிக்க வாசகர் இந்த கோசமங்கையில் வெகு காலம் இருந்தார் அப்படின்னு சொல்லப்படுது இந்த தலம் அவருக்கு இந்த இறைவனை அவர் வழிபட்டிருக்கிறார் இந்த உத்தரகோசமங்கை என்கிற தலம் முதல் சிவாலயமாக சொல்லப்படுகிறது தமிழ்நாட்டில் தொன்மையான சிவாலயமாக சொல்லப்படுகிறது ஏன்னா இங்கே நவகிரகங்களில் எல்லா நவகிரகங்களும் இல்லை பின்னாட்களில் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகுதான் நவகிரகங்கள் அத்தனையும் வந்திருக்கு இங்கே அப்படி அல்ல இங்கே ராமாயணத்தில் ராவணனுடைய மனைவி மண்டோதரி இங்கே வழிபட்டு சிவன் அடியவனையே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு ராவணனை திருமணம் செய்து கொண்டதாகவும் அது இந்த தலத்தில்தான் நடந்ததாகவும் சொல்லப்படுகிறது அப்படிப்பட்ட திருத்தலம் இது இங்கே உமாதேவிக்கு இறைவன் சிவபெருமான் வேதாகமங்களின் ரகசியத்தை சொல்லிக் கொடுத்தாராம் அதனால் இதுக்கு பேரே உத்தர உத்தரகோச மங்கை அப்படிங்கிற பேர் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி மேலும் திருவிளையாடலில் வலை வீசி பிடித்த தலம் வலை வீசி மீன் பிடித்த திருவிளையாடல் செய்த தலம் இது என்று சொல்லப்படுகிறது இப்படி இந்த தலமானது திருத்தலமானது பல சிறப்புகளை உடையதாக இருக்குது அந்த உத்தரகோசமங்கையில் இருக்கிற இறைவனே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது திருப்பெருந்துறை மன்னா அப்படின்னு சொல்லிட்டு எது எமை பணி கொள்ளுமாறு அது கேட்போம் அப்படிங்கிறாரு அதாவது எங்களை நீ ஏவல் கொள்ளும் விதம் எவ்வாறு அதை நாங்கள் கேட்கின்றோம் அப்படின்னு சொல்கிறாரு அதாவது நாங்கள் என்ன செய்ய வேண்டும் உனக்கு உனக்கு என்ன பணி செய்ய வேண்டும் நீயே சொல்லு எங்களுக்கு எதுவும் தெரியாது நீ என்ன சொல்கிறாயோ அதுபடி கேட்போம் அப்படின்றது அர்த்தம் எம் பெருமான் எங்களுடைய பெருமானே பள்ளி எழுந்தருளாயே நீ துயில் கலைந்து எழுந்திருப்பாய் அப்படின்னு அமையும்படியாக இந்த பாடல் அமைந்திருக்குது இந்த பாடலுடைய கருத்தாக விளங்குவது என்னன்னா தேவர்களுக்குத்தான் அவன் அப்படிப்பட்டவனா இப்படிப்பட்டவனா எந்த உருவத்தவன் என்கிற குழப்பம் இருக்கிறதே ஒழிய இந்த பூமியில் இந்த உருவத்தில் இருக்கிறேன் என்று தெளிவாக அவர் அன்பர்களுக்கு அருள் புரிகிறார் அப்படின்னு கருத்தை இந்த பாடல் சொல்கிறது நாளை நாம் திருப்பள்ளி எழுச்சியின் எட்டாவது பாடலை பார்க்கலாம் வணக்கம் நன்றி ராஜி